மக்கள் தீவி நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த அல்வாரின் இனிய மாலை வணக்கம் இந்திய ஆன்மீக வரிவம் நிகழ்ச்சியில் சுவாமிக்கு அபிஷேகம் பார்த்துட்டோம் ஆலயங்களை பற்றி நிறைய பார்த்துட்டோம் இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சு கொடை மாதிரி விசிறி மாறிலாம் காமிப்பாங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது உங்ககிட்ட உணர்த்துவதற்காக அந்த மாதிரி சொல்கிறேன் நான் அதிலே இருக்கிறதுனால அது எதற்குன்னு தெரியும் உங்ககிட்ட உணர்த்துவதற்காக அந்த சுவாமிக்கு ஒரு வெள்ளிலேயோ அல்லது பஞ்சலோகத்துலையோ கொடை காமிப்பாங்க அதுக்கப்புறம் விசிறி வீசுகிற மாதிரி காமிப்பாங்க விசிறி வச்சுருப்பாங்க அப்புறம் பஞ்சாச்சரம்னு சொல்லக்கூடிய அந்த வெண்பட்டு இது மாதிரி காமிப்பாங்க இதெல்லாம் எதற்காக இதெல்லாம் அவசியம் செய்து தான் ஆகணுமா அந்த சுவாமிக்கு இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாமிக்கு அவசியம் பண்ணோம் அவசியத்தினுடைய தன்மையை உங்ககிட்ட கிட்டே சொல்லிட்டேன் புஷ்பங்கள் போட்டிருக்கிறோம் புஷ்பங்களுடைய தன்மையும் உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ இதெல்லாம் எதற்கு அப்படின்னா ஒவ்வொரு அந்த விசிறி அந்த கொடை இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் ஏற்கனவே ஒரு சில கொடுத்துருக்குறேன் ஆனால் மனிதனுடைய மனதுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒத்து போகக்கூடியது அதனால தான் அது தெய்வத்துக்கு காமி அது சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னது புரியவில்லையா விசிறி காமிக்கிறோம் இல்லையா சுவாமிக்கு என் மனம் உலாவிக் கொண்டே இருக்குது விசிறி போல இங்கும் அங்குமாக இருக்கிறது இதோ ஒன்றை சேவிச்சுட்டேன் இன்னுமே அதை நான் ஓங்கிட்டே சரணாகதி அடைகிறேங்கிறதுக்காக தான் விசிறி காமிக்கிறது கொடை காமிக்கிறோம் இல்லையா நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொல்லி யாரையும் நான் மதிக்காமல் இருக்க மாட்டேன் நான் வந்து ஆன்மீகத்தில் அறிவியல் உணர்த்திக்கிட்டு இருக்கிறேன் ஆன்மீக சார்ந்த விஷயத்தை கடைசியில் சொல்கிறேன் கொடையை காமிக்கும்போது அந்த கொடை எப்படி இப்படின்னு சுருட்டுவாங்க நான் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த பக்கம் உள்ளவங்களையும் அந்த பக்கம் உள்ளவங்களையும் முன்னும் பின்னும் இருக்கிறவங்கள நான் மதிப்பேன் அதை வணக்கம் காட்டிலையும் உன்னுடைய பக்தர்களை நான் மதிப்பேன் நான் உனக்கே கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படிங்கிறது இந்த ஆன்மீக சார்ந்த விஷயம் அறிவியல் சார்ந்த விஷயம் கொடை அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடான கோடி வாழ்ந்தால் இந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து ராத்திரியில் கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு எப்பேற்பட்ட தலகர்வம் வந்தாலும் அதை உதறி தள்ளி விடுவேன் என்ன எனக்கு புரியலை அப்படிங்கிறீங்களா தலைக்கு குளித்த பிறகு துவற்றப்போ நம்ம ஒரு உதர் உதர்வோம் அந்த தண்ணியெல்லாம் செதறும் இல்லையா அந்த மாதிரி என்னுடைய அறிவியல் சார்ந்த விஷயமா ஆணவத்தையும் கெளரவத்தையும் உதறி விடுவேன் அப்படின்னு சொல்லுவதற்காக தான் அந்த கொடையை இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பஞ்சாட்சிரம் சொல்லக்கூடிய இரண்டு அந்த பஞ்சுகளை அது உங்களை உணர்த்துவதற்காக தெய்வத்துக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் வீசுவாங்க அதை வந்து கீழே இருந்து மேலே தூக்கி இப்படி அழகாக வீசும் பொழுது என் மனசு உன் மனசு எப்போயும் போல் இலகுவாக வெண்மையாக இருக்கும் எப்பேர்ப்பட்ட குரோதம் இருகலாக இருந்தாலும் நான் வெண்மையாக வைத்துக்கொள்கிறேன் அதே போல் இது உனக்கு சேவை செய்வது இந்த ஆத்மா இந்த உருவம் படைக்கப்பட்டது ஆத்மாவாகியது இருக்குது நீ கண்ணன் என்ன சொல்கிறான் ஒன்றுலும் நான் இருக்கிறேங்கிறான் அந்த மாதிரி இது ஒன்னால் படைக்கப்பட்ட இந்த இந்த பிண்டத்தில் நான் உனக்கே சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லுவதற்காக தான் அந்த பஞ்சாட்சரத்தில் மேலுங்களுமா தூக்கி வீசுவது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கூம்பு வடிவில் ஒன்று இருக்கும் ரவுண்டாக அதை இங்கிட்ட அங்கிட்டும் காமிப்பாங்க இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பு போல வீல் போல அம்பு இல்லை வீல் போல அது ஒரு அம்சமாக இருக்கும் இப்போ சுவாமி பரப்பாடப்ப பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் கூட அதை கையில் கொண்டு வருவாங்க அந்த சாம்பரம் மாதிரி இது சாம்பரம்ல அது கொண்டு எதற்காக அப்படின்னா என்னுடைய இது தட்டையானது என் குடும்பம் என் பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் பிறர் குடும்பத்தையும் நான் பார்க்க கடமைப்பட்டுகிறேன் அதற்கு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு இப்படி ஒவ்வொரு விதிகளையும் சாமிக்கு காமிக்கிறப்போ மொதல் சாமி அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி மாலையெல்லாம் சூடி அதுக்கப்புறம் இந்த இதுகளெல்லாம் காமிக்கிறப்போ அந்த மனித எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோம் அப்போ எதுக்கு ஒவ்வொரு தடவையும் இதை செய்கிறோம் ஒவ்வொரு திருவிழா நேரம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் செய்வது எதற்கான நம்ம செய்கிறது மட்டும் இல்லாமல் அல்லது ஆச்சாரியர்கள் செய்கிறது அல்லது சிவாச்சாரியர்கள் செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அதை பார்க்கணும் அவ்வளோ பெரிய தெய்வம் ஆனாலும் கூட சின்ன அந்த கொடையும் சின்ன இதையும் அந்த விசிறி வீசுறப்ப அந்த கடவுள் ஏற்றுக்குது அப்போ அவனுக்கு இவ்வளோதான் எழுதப்பட்டதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்குவேன் மேற்கொண்டு கொண்டு எனக்கு தேவைகள் இருக்குன்னா அதை உழைப்பு மூலியமாக நான் பிரதானமாக எடுத்து அதை நான் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு அம்ச நிலையில் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் பழங்கள்ல தேங்காய் பழத்தை எடுத்து கிட்ட சாப்பிடுவாங்க அப்போ சாமி எடுத்து சாப்பிட்றாரா எதற்காக சாமிக்கிட்ட சாப்பிடணும் சாமி நினைச்சா எங்கே இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் ஏன் படித்ததுன்னா இதோ நீ இயற்கையாக கொடுத்தக்கூடிய தேங்காய் பழங்களை எல்லாம் உனக்கே நிவேதானம் பண்ணியிருக்கிறேன் எப்படி இந்த தேங்காய் பழங்கள் நீ கொடுத்தாயோ அந்த மாதிரி இந்த உடலும் என்ன சேர்ந்தது இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் எனக்கு வெண்மையாக இருக்கணும் அதுக்கு நீ தான் அருள் புரிவாயேன்னு சொல்லி அந்த தேங்காய் பழத்தட்டை எடுத்து சுவாமி கிட்டே காமிக்கிறதா இதிகம் சரி இப்போ இது எல்லாம் ஆன்மீக சார்ந்த விஷயமா அறிவியல் சார்ந்த விஷயமா எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் முன்னையே சொன்ன மாதிரி கொடையை செலுப்பும் பொழுது எப்படி நம் தலையில் இருக்கக்கூடிய ஆணவம் இந்த நீர் பண்ணிடலாம் அது வந்து ஒரு சைக்காலஜி மாதிரி அது அடுத்து வந்து விசிறியாகப்பட்டது நம்ம மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு நேர்கோட்டில் போனால் வெல்லலாம் அப்படிங்கிற உணர்த்துவதற்காக உள்ளது அதே போல் தேங்காய் பழத்தட்டை தூக்கி காமிக்கும் பொழுது அந்த சுவாமிக்கு ஏற்கனவே பண்ண அபிஷேகம் சோட சோட தீபாரணைகள் எல்லாம் இருந்து அந்த நல்ல கதிர்களை கிட்ட கொண்டு போகும் பொழுது தேங்காய் பழத்தில் அது ஸ்ப்ளிட் ஆகி அதை நம்ம வீட்டுக்கு நம்ம உணவுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த விசைப்பகுதி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறக்காக சாமி சாப்பிட்றதுக்காக எடுத்து பக்கத்தில் காமிக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா செய்கிறதுனால இதில் ஆன்மீகமும் அறிவியலும் இருக்குது இதில் தெய்வ பலமே தெய்வ அனுகூலமே நமக்கு கூட இருக்குதுன்னு சொல்லி உங்களிடம் வலியுறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் கோரக்கநாதர் அடிமை டி ஆனந்தாழ்வார் வணக்கம்